விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள பல்வேறு விதமான பாரம்பரிய அரிசி வகைகள் பற்றி விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டுக் கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கான முக்கியமான விழிப்புணர்வு தகவல் பாரம்பரிய அரிசி என்னன்னு பார்த்தோம்னா தூயமல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே நம்ம பார்த்த பாரம்பரிய அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், இல்லாட்டினா சிவப்பு கலரில் இருக்கும். அதை தினமும் உணவாக எடுப்பதற்கு சிரமமாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த தூயமல்லிங்கிறது வந்து ஒரு மென்மையான ஒரு அரிசி. அதனால் இது வந்து தினமும் சாதமாக எடுத்துக்கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த தூயமல்லி அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது என்ன நமக்கு உடலுக்கு நலங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தூயமல்லி வந்து நரம்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கவாதம் போன்ற வியாதிகள் வந்தவர்களுக்கு இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த மருந்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உணவு எப்போவுமே வந்து ஒரு நோய்க்கு வந்து உணவு வந்து ஒரு அடிப்படையான விஷயம். நோயை நீக்க வேண்டும் என்றால் மருந்து எடுப்பது மட்டுமில்லாமல் அதற்கேற்ற உணவுகளும் எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வேகமாக இந்த ரெக்கவரி நடப்பதை பார்ப்பீர்கள். இதுக்கு வந்து இந்த தூயமல்லி அரிசி வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி பார்ப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு கூட நான் சொல்லி அவர் எடுத்து மிக விரைவில் அதிலிருந்து மீண்டு வந்தார்ங்கிற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக மிக நுட்பமான ஒரு விஷயம், நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருங்குருவை, இது மாதிரியான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு யானம், இது மாதிரியான அரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 160 ரூபா, 180 ரூபா, 190 ரூபாய்ன்னு விற்கும்போது இதை தினமும் எடுப்பதற்கு நிறைய பேருக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த தூயமல்லி அரிசியையும் அந்த கருப்பு யானம், கருங்குருவை இது மாதிரியான அரிசிகளை சரிக்கு சரி கலந்துட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இதை வந்து முழுமையான சத்து வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அது மாதிரி பயன்படுத்துறதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதை வந்து அரைச்சி பவுடராக்கிட்டு இப்போ வந்து நாளை காலையில் கூழ் காய்ச்ச போயிடும்னா இன்றைக்கு மாலையே இந்த ஒரு டம்ளர் எடுத்து தண்ணீரில் போட்டு இதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூழாக கிண்டி சூடாக பிடிச்சவர்கள் சூடாக சாப்பிட்டு கொள்ளலாம். சூடாக சாப்பிட்டதுக்கு பிறகு மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றி வைத்து அன்று மாலையோ அதற்கடுத்த நாள் காலையோ இதை எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் மோர் கலந்து நம்ம எடுத்துகிட்டே வரும்பொழுது உடல் ஆரோக்கியம் பெறுவதை பார்த்தீர்கள். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரேன். இந்த கருப்பு அரிசியோ சிவப்பு அரிசிகளோ பயன்படுத்துவதில் உள்ள இதுகளை பொருளாதாரத்தை குறைப்பதற்கு இந்த தூயமல்லி ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும். இது 50%, அந்த மற்ற கருப்பு சிவப்பு அரிசிகளை நாம் பாதி ஒரு அரை கிலோ அதிலையும் எடுத்து மொத்தமாக பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு இதை நாம் தினமும் குழாய் குடித்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் வருவதை பார்த்து கொண்டு வருகிறேன் என்ற தகவலை பதிவிட்டு என்கிட்ட உணவு குறித்த ஆலோசனை பெறுவர்கள் அனைவருமே இந்த நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா இதை எடுக்கிறதுக்கும் சிரமமாகவும் இருக்காது, பொருளாதார ரீதியாக இடம் கொடுக்கறதும் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டுகிறேன். நம்முடைய மதிநுட்ப கலை பயிற்சி மையத்திலிருந்து மகத்தான மந்திரங்கள் என்ற வாழ்வியல் வெற்றிக்கான மந்திர பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இது குறித்த தகவல் யாருக்கேனும் தேவைப்பட்டால் அவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.